இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இந்த ஒமிக்ரோன் வைரஸினுடைய பாதிப்பு கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. ஆனால் இந்த பாதிப்புக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே எதிர்ப்பு கூறப்பட்டது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நைஜீரியாவிலிருந்து இலங்கைக்குள் வந்த ஒருவர் தொற்றின் காரணமாக, ஒமிக்ரோன் தொற்றின் காரணமாக அடையாளம் காணப்பட்டிருந்தார். ஒரே ஒருவர், அதுவும் நாட்டுக்குள் வருவதற்கு முன்பே அவர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்றைய செய்தி அப்படி அல்ல. இன்றைய செய்தியில் மேலும் மூன்று பேர் இலங்கையில் ஒமிக்ரோன் வைரஸின் பாதிப்பு காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்தி இன்றைய நாளில் ஒரு பரபரப்பான செய்தியாக இலங்கையில் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் வருகின்ற நாட்களில் இந்த ஒமிக்ரோன் வைரஸினுடைய பாதிப்பின் காரணமாக அல்லது ஒமிக்ரோன் வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் அடையாளம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்தி இன்றைய நாளில் மிக மிக அதிகமாக பார்க்கப்பட்ட இலங்கையினுடைய செய்தியாக இருக்கும். அதே நேரத்தில் நேற்றைய நாளில் உலகத்திலேயே அதிகமான தொற்றாளர்கள், அதிகமான ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட ஒரு நாடாக பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து வந்து பதிவாகியிருந்தது. 78,000 அதிகமானவங்க ஒரே நாளில், இதுவரையில் இல்லாத அளவு இந்த ஒமிக்ரோன் வைரஸினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமா இந்த நாட்டை பொறுத்தவரையில் 70% அதிகமானவங்க தடுப்பூசி செலுத்தி கொண்டவங்க, அதோடு மட்டுமா 3வது தடுப்பூசி இப்பொழுது செலுத்தப்பட்டு வர நிலையில் இந்த ஒமிக்ரோன் 3வது அலை மிக அதிகமான பாதிப்புகளை பிரிட்டனை பொறுத்தவரை இப்பொழுது ஏற்படுத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பல நாடுகள் இப்பொழுது இந்த வைரஸினுடைய பாதிப்பு பற்றி கவனம் செலுத்தி வருகிறது. எனவே இதனை தடுக்க நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது. பல நாடுகள் வந்து இப்பொழுது தங்களுடைய 3வது தடுப்பூசியை செலுத்தும் பணியில் வந்து மிக வேகமாக இறங்கியிருக்கிறது. இலங்கையும் அந்த மாதிரி இப்பொழுது 3வது தடுப்பூசியை செலுத்தும் நடவடிக்கையில் மிக வேகமாக இறங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கும் அதிகமானவங்க 3வது தடுப்பூசியை இப்பொழுது செலுத்தியிருப்பதாக இன்றைய நாளில் இறுதியாக கிடைத்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த செய்திகள் இன்றைய நாளில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட அதே நேரத்தில் வரப்போகும் பண்டிகை காலங்களில் வாகன சாரதிகளுக்கான விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருகின்ற பண்டிகை காலங்களை முன்னிட்டு வாகன சாரதிகள், அதாவது முறையற்ற முறையில் வாகனங்களை செலுத்தும் பட்சத்தில் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமில்லாமல் கடந்த நாட்களில் அதிகமான வாகன விபத்துகளும் பதிவாகியிருந்ததன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக மதுபோதையில் வாகனம் செலுத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்றும், அவர்களுடைய அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அவதானமாக செயற்படுங்க வாகனங்கள் செலுத்தும் போது. இந்த விஷயம் ஒன்று நாளில் மிக மிக அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகளில் ஒன்றாகவும் பார்க்கப்பட்டது. லிட்ரோ கேஸ் நிறுவனத்தினுடைய மீள ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இனி வருகின்ற நாட்களில் வந்து எரிபொருட்களை, அதாவது எரிவாயுகளை மக்களுக்கு வழங்கும் போது இலங்கையில் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட நிறுவனங்களினுடைய, அதாவது இது சரியான மக்கள் பாவனைக்கு உகந்தது என்று அடையாளப்படுத்தப்பட்டதன் பின்பு, உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்பு தான் மக்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறது. எனவே வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி விஷயங்கள் சரியான முறையில் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த செய்திகள் இன்றைய நாளில் இலங்கையில் மிக மிக முக்கியமாக அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள்.